இந்த பொது வேட்பாளர் என்று வடக்கு கிழக்கே பிரிந்திருக்கிறது கிழக்கில் இருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பொது மேடையிலே இந்த பொது வேட்பாளரை அங்கீகரிக்கவில்லை பெட்ரோல் செட்டுக்காகவும் பார் வீட்டுக்காகவும் சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள் கடத்தல் மற்றும் ஏனிய குற்றச்செயல்களோடு செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வடக்கிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையினர் அவர்கள் எங்களுக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்குமாறு ஒரு டீலை பேசினோம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் நாங்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு நேரடியாக வாக்களிக்க இருக்கின்றோம் ஏன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை கொடுத்து சஜித்துக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டார்கள் மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய சிந்தனை என்னுடைய அரசியல் பிரவேசம் எப்படி ஆரம்பித்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன் பொதுவாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கை வழங்குவார்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அது ஒரு உரையாடல் பல கட்சி தலைவர்கள் சார்ந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டிருந்தார்கள் அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக சொல்லியிருந்தார்கள் எனவே என்னுடைய பதில் இருந்தது நான் ஒரு தமிழச்சியாக அந்த இனத்தின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஐயாயிரமும் பத்தாயிரம் வாக்குகளில் இரண்டாவது வெறுப்பு வாக்கை சஜித் பிரேமதாசாவிற்கு கொடுத்து ஜனாதிபதியிடம் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் அது ஒரு வைரலாகி பலர் என்னோடு பேசினார்கள் தொலைபேசி அழைப்படுத்தார்கள் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் நாங்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு நேரடியாக வாக்களிக்க இருக்கின்றோம் ஏன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை கொடுத்து சஜித்துக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டார்கள் அதுக்கு பிறகுதான் நான் பல விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் என்று வடக்கு கிழக்கே பிரிந்திருக்கிறது ஒரு விடயம் இருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பொது மேடையிலே இந்த பொது வேட்பாளரை அங்கீகரிக்கவில்லை வடக்கிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாத்திரம் தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார் தமிழ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இதிலிருந்து விலகி தமிழ் கட்சி மாத்திரம் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரோடு இருக்கின்றது இதுல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரிஞ்சு இருக்குது அஹ் டெலோ இருக்குது டெலோவில வந்து ஒருவர் சொல்கின்றார் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றேன் ஒரு வேட்பாளர் பொதுவாக ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறார் கிழக்கில யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள தற்போது சிவிஐ ஒரு பொது குத்துக்கரணத்தை போடுறார் இதெல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க அஹ் கொள்கை அடிப்படையில தமிழ் வேட்பாளர்களை அங்கீகரித்து வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்களுடைய கொள்கையை நன்கு புரிந்த சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை கொடுங்கள் என்ற ஒரு அர்த்தம் தெரிவுபடுத்தப்பட்டு அது ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியாக சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை வழங்குங்கள் யாழிலே பகிர் என்ற ஒரு செய்தியோடலாம் எல்லாம் இணையதளங்களிலே அது வந்திருந்தது அன்று தொட்டு ரெண்டாயிரத்தி இருபது தொட்டு சஜித் பிரேமதாசாவை அங்கீகரிக்க சொல்லி சொல்லியிருக்கின்றேன் இருக்கின்றேன் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவர இருக்கிறது எந்த கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கும் ஒரு சமமான ஒரு இடத்தை பெறாத வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கும் பல பேர் கேட்கின்றார்கள் சஜித் பிரேமதாசா என்ன தருவார் என்று என்ன தருவார் என்பதற்கான பதில் அது இருக்கிறது அதற்கு முதலில் சஜித் பிரேமதாசா சொல்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருவதாக அளித்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஜனாதிபதி செயலகங்களை அமைப்பதாக முதன் முதலாக வருகின்ற ஜனவரியிலே இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கன்ஃபரன்ஸை நடத்துவதான உறுதிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கின்றார் வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி செயலகங்களை அமைத்து அதன் ஊடாக மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது பதிமூன்றை தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நீதி புத்தகத்தில் இருக்க இருக்கக்கூடிய பதிமூன்றை முழுமையாக அமுல்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றார் இதற்கு மேலதிகமாக அவருடைய அந்த காணி அதிகாரம் என்பது தன்னுடைய தந்தையாரால் உருவாக்கப்பட்ட பிரதேச செயலக மட்டங்களிலே வலுவூட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக சஜித் பிரேமதாசா இருப்பார்கள் ஏனென்றால் பலர் சொல்கின்றார்கள் தருகிறோம் என்று ஆனால் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட இத்தனை தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு செய்யாத ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வ கொடுப்பாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே ஜனாதிபதி அஹ் பதவியில இருந்து கொண்டு தமிழ் மக்களை தொடர்ந்து மேமாற்றக்கூடிய ஒருவராக ஏனென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களுக்கு தெரியும் அஹ் எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே அஹ் நரி என்று அழைத்திருந்தார்கள் சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு மிக்க ஒருவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் எந்த விதமான டீலுக்கும் போகாத ஒரு கட்சியாக நாங்கள் எங்களை பார்க்கின்றோம் எங்களுக்கு ஒரே ஒரு டீல் இருக்கிறது மக்களுடனான ஒரு டீல் அந்த டீல் தான் நாங்கள் சொன்னது அஹ் ஒரு கொள்கை அடிப்படையில தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையினர் அவர்கள் எங்களுக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்குமாறு ஒரு டீலை பேசினோம் இந்த டீல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது அஹ் இந்த அல்லது வேறு அஹ் நாடுகளோடோ டீல் பேச வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இல்லை அஹ் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் சென்ற ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் இது தொடர்பாக நீங்க அந்த வைத்தியரிடம்தான் பேச வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் கேட்கின்ற போடுகின்ற போஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் அந்த வைத்தியர் தான் ஆவா குழுவினுடைய தலைவி என்றும் என்னை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம் டீல் பேசக்கூடியவர்கள் பெட்ரோல் செட்டுக்காகவும் பார் பபிட்டுக்காகவும் சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள் கடத்தல் மற்றும் ஏனிய குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அவர் கைகாட்டியிருக்கிறார் எனவே அதை பற்றி எங்களுக்கு பேச வேண்டிய தேவையில்லை மக்களுக்கு தெரியும் யார் சுத்தமான அரசியலை வெளிப்படையாக செய்கிறார்கள் என்று